நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வாட்ஸ்அப் பயன்படுத்த தனியாக கட்டணம். இலவசமாக வழங்கப்பட்டு வரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் வழியாக செய்யப்படும் அழைப்புகளுக்கு இனிமேல் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று ட்ராய் அமைப்பு கோரிக்கையை தொலைத்தொடர்பு நிறுவனம் பரிசீலனை செய்ய உள்ளது. ஜியோவின் வருகைக்கு பின்னர் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் தங்களுடைய கட்டணங்களை மாற்றி அமைத்து இன்கமிங் சேவைகளுக்கு கூட கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகளை ஏற்படுத்தின. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் வழியாகவும் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் அழைப்புகளை மேற்கொள்கின்றனர். இதில் ஆடியோ கால் மட்டுமின்றி வீடியோ கால், மேலும் குழுவாக சேர்ந்து பேசும் குரூப் சாட் ஆகியவையும் உள்ளது. தற்போது வரை இலவசமாக வழங்கப்பட்டு வரும் இந்த சேவைகளை இனிமேல் கட்டணம் செலுத்தி தான் பெற வேண்டும் என்பது போன்ற ஒரு கோரிக்கையை இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் இந்திய தொலைத்தொடர்பு துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளது. இது குறித்து கோரிக்கை 2008 முதல் ட்ராய் வைத்து வருகிறது. 2016-17 மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது. நீண்ட காலமாக கருத்து ஏதும் கூறாமல் இருந்த இந்திய தொலைத்தொடர்புத்துறை தற்போது அதிகப்படியான விளக்கங்களை அளிக்குமாறு ட்ராயிடம் தெரிவித்துள்ளது. அவ்வாறு ட்ராயின் கோரிக்கையை இந்திய தொலைத்தொடர்பு துறை ஏற்கும் பட்சத்தில் தற்போது இலவசமாக வழங்கப்பட்டு வரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் டியோ ஆகியது, சிக்னல் மற்றும் டெலிகிராம் ஆகியவற்றில் வழங்கப்பட்டு வரும் இலவச சேவைகள் அனைத்தும் இதன் பிறகு கட்டணம் செலுத்தி மட்டுமே பெற முடியும். ஏற்கனவே இன்டர்நெட் பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்தியே பயன்படுத்தி வரும் நாம், இனிமேல் அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துவதற்கு ஒரு கட்டணமும் அதன் மூலம் பெறப்படும் சேவைகளுக்கு தனியாக ஒரு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.